World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Vaivin Velicham. Online Astro TV-ஐ கண்டு மகிழுங்கள். நம்மளுடைய மேடைக்கு, தர்மசாஸ்திர ஜோதிடர்களுடைய மேடைக்கு இதுவரை வெளியில் இருந்து மட்டுமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்த வெதிரு கணேஷ் ஐயா அவர்கள் இப்பொழுது முதல் முறையாக மேடை ஏற இருக்கிறார். அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே பேசி முடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பொன்னாடை போடுவோம். முதல் முறையாக மேடை ஏறுவதற்காக நாங்கள் பொன்னாடை போட்டு அவரை வந்து வரவேற்று அதன் பிறகு வந்து அவரை பேச இருக்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் பணம் எப்படியெல்லாம் வரும் பெருகும் அப்படின்றதுக்கு ஒரு வழியை சொல்ல போகிறார். ஸோ அதுக்கு முத்துப்பாண்டி ஐயா அவர்களே வந்து பொன்னாடை போற்றி அதை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ஐயா, பாலகிருஷ்ண ஐயா வாங்க. பல நூல்களையும் இன்றைக்கி வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சார்ந்த மருத்துவ விஷயம், சித்த மருத்துவத்தை, ஆயுர்வேதிக், இந்த மாதிரி நிறைய விஷயத்தையும் ஐயா பழனி பண்ணிகிட்ருக்கார். அவர் தொடர்ந்து சேவைகள் பெறுவதற்கு எங்களுடைய தர்மசாஸ்திர ஜோதிட வித்தியாலயம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி எல்லாருக்கும் பணம் வரக்கூடிய அற்புதமான வழியை சொல்ல இருக்கிறார். அனைவரும் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் GK ஐயா அவர்களின் பொற்பதங்களையும் மற்ற குருமார்களின் பொற்பதங்களை வணங்கி என் சிற்றுரையை ஏற்றுகிறேன். இப்போ இந்த தர்மதாசா ஜோதிட வித்தியாலயத்தில் எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய ஐயா மணியன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போ இன்றைக்கி எனக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பெருகும் காலம் எப்பொழுது அப்படிங்கிற தலைப்பு எடுத்துக்கிட்டோம். ஏன் இந்த தலைப்பு எடுத்துக்கிட்டேன்னா பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பணங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் யாருமே கடக்க முடியாது. இப்போ அப்பா இல்லைன்னா ஒரு சில இடத்துல அப்பா தேவையில்லை, அம்மா ஒரு சில இடத்துல அம்மா தேவையில்லை, ஆனால் எல்லா இடத்துலையும் பணம் இல்லாமல் எங்கேயுமே போய் எதையும் பண்ண முடியாது. அதுக்காக முதல் ஏன் இந்த தலைப்பு எடுத்துக்கிட்டேன்னா பணங்கிறது தான் பிரதானம். நீங்கள் யாருமே இதை மறுத்து கடந்து யாரும் போக முடியாது. அப்படி போகிறோன்னா ஒரு சித்தரோ மகனாத்தோ இருக்கணும், நம்மளை சராசரி மனிதர்கள். அதனால் பணங்கிறதை தான் நம்ம பிரதானம். இப்போ நான் வந்து ஜாதகம் பார்க்குற அப்படின்னீங்கன்னா நாலு கேள்வி வருதுன்னா பணம் சார்ந்த கேள்வி ரெண்டாக இருக்கும், அதுக்கப்புறம்தான் மீதி கேள்வி வரும், கல்யாணம் மற்றதெல்லாம் வரும். முதல் பணம், அது எப்போ வரும், எப்படி வரும், எதை பண்ணால் வரும், எதை பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதத்தான் முதல் கேட்பாங்க. சரிங்களா? அப்படிங்கிறது பணம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப தேவை. அதனால் அதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறது எனக்கு கொடுத்த நேரத்தில் ஓரளவுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை எடுத்த ஒரு வகுப்பாட்டு எடுக்கலோன்னு ஒரு நாள் வகுப்பு எடுக்கிறத வந்து நம்ம இப்போ எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கி நான் சொல்கிறேன். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதோ சொல்கிறாங்க, மூணு விதமாக சொல்கிறேன். முதல்ல இதுக்கு எப்படி அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்குங்க, எளிமையாக தெரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா அருகில் உள்ள ஜோதிடர் அண்ணாடி தெரிஞ்சுக்குங்க. முதல்ல அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்காது அப்படிங்கிற அந்த மூணு விதமாக பிரித்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். சரிங்களா? எழுதுறீங்க எழுதிக்கிங்க, இல்லைன்னா வீடியோவில் வரும், திரும்ப போட்டும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். கவனிச்சிங்கன்னா போதும், ஏதாவது சந்தேகம்னா கடைசியில் கேளுங்க, சொல்கிறேன், எல்லாத்துக்கும் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேச லக்னம், லக்னம் வரையே சொல்கிறேன், இது ராசி கிடையாது, லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறது. ஏன் ராசி கிடையாது அப்படின்னீங்கன்னா பிரதான லக்னத்தை வச்சு ஒருவருக்கு லக்னம் தான் இது, ராசி லக்னத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. என்ன லக்னம்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும், நான் சொல்கிறத அமைப்பு அப்போ தான் தெரியும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னீங்கன்னா இது என்ன பேப்பர் வச்சுருக்கிறேன்னு நம்மளார் கேட்டார். இது ஸ்கூல் பழக்கத்துலேருந்து போகும்போதில் ஏதோ பிட்டாட்டு இருந்து போனால் தான் எனக்கு எக்ஸாம் எழுதுன மாதிரி இருக்கும். அது உள்ளே கொண்டு போக முடியுதோ இல்லையோ, வாசல் வரைக்கும்னாலும் கொண்டு போகணும், அப்போ தான் எனக்கு அங்கே போய் தேர்வு எழுதுன திருப்தி இருக்கும். இல்லைன்னா எனக்கு நான் வராது, என்ன தான் படிச்சுட்டு போனாலும் சரி, சும்மா ஒரு நோட்ஸு. இப்போ தடவழி இல்லைனாலும் போகும்போது அப்படி படிக்கிறேன்னு இல்லையோ கையில் வச்சுக்கிட்டு இருக்கணும், அப்போ தான் எனக்கு படித்த மாதிரி ஒரு இருக்குது. அது ஆரம்பத்துலேருந்து பழக்கமாயிருச்சு, அதனால் இப்போ உப்பம் அப்படியே கன்னியும் ஆகுது. அதுதான் வேறையெல்லாம் ஒன்றும் இல்லை இதில். சரிங்களா? இல்லைன்னா புக்கையவே தூக்கிட்டு வந்திருப்பேன், அது நல்லா இருக்காதுங்கிறக்காக இது பேப்பரில் எழுதியிருக்கிறேன். இப்போ மேச லக்னம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மேச லக்னம் அப்படின்னா அவர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
இதுக்கு பணம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய எல்லா பாவத்துக்கும் ஒரே அமைப்பு தான். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவம். இது 12 லக்னத்துக்கும் பொதுவான பணத்தை கொடுக்கக்கூடிய பாவம். எந்த லக்னத்தில் பிறந்தாலும் இந்த 2-11 நம்ம முக்கியம், சரிங்களா? 2-11 அப்படிங்கிறது இது அமைப்பை சொல்லிட்டு வந்துடுற 12 பாவத்துக்கும். அப்புறம் கிரக நிலைன்னு சொல்கிறேன், ஒவ்வொன்றும் சொல்லிட்டுறேன். மேச லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா 12 ராசிக்குள்ள சுக்கரனும் சனியும் எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் அவளுக்கு கட்டாயம் பண யோகம் உண்டு. என்ன அது? சேர்க்கையாக இருக்கலாம், இல்லை பார்வையாக இருக்கலாம், இல்லை ஒரு நட்சத்திரத்தை அதிபதியிலையும் கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் நட்சத்திரத்தில் சனி இருக்கலாம், சனி நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தாலும் அதுக்கு வரும். இந்த அளவீடுக்கு தகுந்த மாதிரி பணம் பெருகும் எப்படிங்கிறது பின்னாடி விரிவாக சொல்கிறேன். இது பொதுவானது, புரிஞ்சுதுங்களா? இல்லை அப்படின்னா சனி வந்து ரிஷபத்திலையோ அல்லது சுக்கரன் வந்து கும்பத்திலேயோ இருந்தாலும் தன சேர்க்கை உண்டு, பணம் பெருகும், சரிங்களா? இதில் இன்னொரு சந்தேகம் வரும் உங்களுக்கு. 11 இடங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதகமாச்சே, அப்புறம் எப்படி பணம் வரும் அப்படின்னு? பாதகமாக இருந்தாலும் வரும், ஆனால் அதுக்குண்டான துன்பங்களும் வரும், அவ்வளோதான். நல்ல பாவத்தில் இருந்தது இந்த சேர்க்கை பார்வை இருந்து நல்ல பாவத்தில் இருந்தால் என்னங்க, உங்களுக்கு நல்ல விதமாக வரும், துன்பங்கள் குறைவாகவும் நன்மைகள் அதிகமாகவும் கிடைக்கும். இப்போ 6-8 மறைவிட பாவங்களாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு துன்பங்களும் அதுக்கு சரிசமமாக இருக்கும். இதுதான் சொல்ல வர வேண்டிய கருத்து, சரிங்களா? இதுதான் இப்போ நான் போர்டில் போடுறேன், அது வரைக்கும் எழுதிக்கிங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கை. குரு சுக்கரன் சேர்ந்தாலும் பண சேர்க்கை உண்டு. குரு சுக்கரன் இரண்டும் சேர்ந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, அது என்ன லக்னத்துக்கு அவர் 8 அதிபதி எதா வேணா இருக்கட்டும், இப்போ போர்டில் போடும்போது உங்களுக்கு விளக்கமாக தெரியும். ஏன்னா சீக்கிரம் போட்டுடலாம், சொல்கிறதோட போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், சரிங்களா? குரு சுக்கரன், குரு சனி, சுக்கரன் சனி, இதெல்லாம் தான் பணத்தை பெருக்கக்கூடிய கிரக சேர்க்கை நிலை, சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், குரு சனி, சுக்கரன் சனி, சரிங்களா? குரு சனி, சுக்கரன் சனி, குரு சுக்கரன், இந்த 3 கிரக சேர்க்கையும் தான் பண சேர்க்கைக்கு மிக பெருகிறதுக்கு உண்டான கிரக சேர்க்கைகள். பாவன் எடுத்துட்டிங்கன்னா 2-11, சரிங்களா? இதுதான் அது. சரி, இதை தடை பண்ணும் இல்லை நம்மளுக்கு தாமதம் பண்ணும் அப்படின்னா, இந்த இடங்களில் வக்ரகரமாக இருந்ததுன்னா தாமதம் பண்ணும், தடைனா ராகு கேதுகள் வந்தால் தடையாயிரும். இதுதான் பணம் வர்றது வழி தெரியுது, போகிறதுக்கு என்னென்னா இந்த கிரக சேர்க்கை கூட ராகு கேதுகள் தொடர்பு இருந்தால் அந்த யோகம் பெருகாது, தடையாயிட்டே இருக்கும், சரிங்களா? ஏன்னா வர்றதுக்கும் தெரியணும், போகிறது எப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம பணத்தை சேமிக்கிறது எப்படிங்கிறது 3 வழி தெரிஞ்சுக்க முடியும். இது 2, சரிங்களா? சரி, இது வருது நம்ம சேமிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இடம் தொடர்பானால் தான் நம்ம மிச்சம் பண்ணி ஏதோ ஒன்று சேமிக்க முடியும், சரிங்களா? இப்போ நான் போர்டில் அப்படியே போடுறேன். ஓ, சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தோம்னா விஷுவலாக பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்லிடுவேன், 11 கூப்பிட்டு சார் மேச லக்னம்னு எங்கே சார் இருக்கும்பாங்க, அப்புறம் அந்த மேச லக்னம் நவம்சத்தில் எங்கெல்லாம் சார்னு கேட்பாங்க. அதுக்காகத்தான் இவ்வளோ பாடுபட்டு இந்த போர்டு கொண்டு வாங்க, தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியலைங்கிறக்காக நான் இதை பண்ணேன். என்ன ஏன்னா இதை அனுபவத்தில்ங்காட்டி இதெல்லாம் பாடம் கற்றுக்கிட்டேன், இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. நீ ஏன் அப்படி சொல்கிற, நீ இப்படி சொல்கிறன்னா சொல்ல, இல்லைன்னா சொல்லாதேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் ஏன்னா மேச லக்னம்னு எங்கேயும் தெரியணும்ல, அதுக்காக. பார்த்தீங்கன்னா ராசின்னு இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த கட்டத்தில் மேசம் நான் சொல்கிற லக்னங்கள் இதில் பார்க்கணும், நவம்சத்தில் பார்க்குறதா சஷ்டி அம்சத்தை பார்க்குறதுனால யாரும் கேட்காதீங்க. தெரியலைன்னா அருகில் உள்ள ஜோதிடர் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லி தருவாங்க, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதான் மேசம், லான் போடுறேன் ஏன்னா நம்மளுக்கு போட்டு போட்டு பழக்கமானங்காட்டி அப்படியே வந்துருச்சு. இப்படி இருக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தில் யார் மேசலாம், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம், இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா
நான் சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு பணம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. 12 பாவம், 12 செயல்களுக்கு உண்டான பாவங்கள். நம்மளுக்கு இப்போ தேவை பணம் பெறுகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இருக்குது. பணம் வருது அப்படிங்கிறதுக்கு இல்லை, பெறுகிறதுக்குங்கிற வேற, வரவுக்குங்கிறக்கு வேலை. எதுக்காக இருந்தாலும் சரி, இந்த பாவம், இந்த பாவம் அப்படின்னா இது ஒன்றுன்னு எடுத்திங்கன்னா இதுதான் கணக்கு, இப்படி தான் வரும். கிளாக் வைஸில் என்னோன்னு ரெண்டாவது அப்படின்னா இதனோட அதிபதி சுக்கரன், ரெண்டாம் அதிபதி சுக்கரன், 11 அதிபதி சனி. இந்த கிரகங்கள் ரெண்டு தான் நம்ம இந்த மேச லக்னக்காரர் எத்தனை கோடி பேர் பிறந்தாலும் சரி பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள கிரகங்கள், சரிங்களா? மீதி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது அடுத்த பட்சம், அது எப்படின்னு ஒவ்வொன்று சொல்கிற பாருங்கள். மேச லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி, எங்கே பிறந்திருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் பணத்தை உள்ளே கொண்டு வர முடியாது, பணத்தை பார்க்க முடியாது, சரிங்களா? இந்த அமைப்பு இருக்குது, சரி, இதை வச்சு எப்படி இருந்தால் பெருகும் அப்படிங்கிறது என்னமில்ல, எங்கே வேணால் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும், எப்படி இருந்தால் பெருகும் அப்படின்னா, சனி இங்கே இருக்கலாம், ரெண்டாவது கூட சுக்கரனும் இருக்கலாம். டஸ்ட் இருக்குதாம்மா? தெரியுதுங்களா? இங்கே இருக்கலாம், அடுத்தது இங்கே இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். இல்லை அப்படின்னீங்கன்னா இங்கே சுக்கரனமும் இங்கே சனி தனித்து இருக்கலாம். இதில் என்ன நம்ப முக்கியன்னா, நான் சொல்லக்கூடிய விதி இல்லை, ராகு கேதுக்கள் உள்ளே வரக்கூடாது, சரிங்களா? ராகு கேதுக்கள் கண்டிப்பாக வரக்கூடாது. எனக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா, தடுக்கக்கூடிய கிரகம் எதுங்கிறது தெரியணும், ராகு கேதுகள் அதில் நம்ப முக்கியம், சரிங்களா? சரி, இதே இப்படி இருக்குது, ரெண்டாவது இப்படி இருக்கலாம், ஏதோ ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குது அப்படின்னா தாமதமாகி கொடுக்கும், அதையும் தெரிஞ்சுக்குங்க. தாமதத்துக்கு உண்டானதுன்னா சனிய சுக்கரம் வக்கரத்தில் இருந்ததுன்னா, வக்கரகதியில் இருந்ததுன்னா தாமதமாகும், சரிங்களா? இந்த அமைப்பில் இருக்கும். இரண்டாவது இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். ஏன் இங்கே இருக்கலாம்னு எதாக்கா தெரியுதுங்களா? எதாவது சொல்ல முடியுதா? ஆ, எப்படி? ஏ, சனி உச்சம், சரி, அங்கே கடகத்தில், சரி, ஏன் இதை சொல்கிறோம் நினைங்க, நான் சொல்கிறேங்க, சொல்கிறேன், நீங்கள்லாம் இத்தனை பேர் அப்படியெல்லாம் இல்லைங்க. நாலாம் இடத்தில் சுக்கரன் வந்து திக்பலம், ஏழாம் இடத்தில் சனி திக்பலம், உச்சம் ரெண்டாவது திக்பலத்தில் ஆகிறாங்க, புரியுதுங்களா? நாலாம் இடத்தில் சுக்கரன் திக்பலம், ஏழாம் இடத்தில் சனி திக்பலம், ரெண்டும் சேர்ந்து இருக்குது, அது கூட ஆட்சியாக இருந்தேன்னா ஒன்றும் சிறப்பு, புரியுதுங்களா? இது அமைப்பு, இந்த அடுத்ததுக்கு போகலாம், சரிங்களா? இந்த அமைப்பில் இருக்கணுங்க, இல்லை அப்படின்னா சுக்கரன் கும்பத்திலேயோ ரிஷபத்தில் வந்து சனியே இருக்கலாம், பரிவர்த்தனையாக வந்துடும், இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா அதனோட நட்சத்திரத்துலையும் கூட இருக்கலாம். நட்சத்திரத்தில் இருக்கிறது ஓரளவுக்கு வரும், சேர்க்கை தான் 90% சதவீதத்துக்கு வரும். பார்வையாக கூட இருக்கலாம், பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% தான். சுக்கரன் சனி பார்வையாக இருந்தாலும் 60%, எந்த இடத்துல வேணால் இருக்கலாம். இதில் என்ன அப்படின்னீங்கன்னா 6, 8, 12 இந்த இடங்களில் இருந்தது அப்படின்னிங்கன்னா, இந்த பணம் வர்றப்போ அதுக்குண்டான கஷ்டங்களோ துன்பங்களோ வரும், அதனால் அதை தவிர இல்லாமல் இருக்கிறது நல்லங்கிற, இந்த இடத்துல இருந்தால் பணம் வராதுன்னு இல்லை, சரிங்களா? சரி, நீச்சமாக இருக்குது அப்படின்னா, உச்சத்துக்கு சொல்கிற திக்பலம் நீச்சம் அப்படின்னிங்கன்னா, நம்ம தகுதியை வளர்த்தி கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? அவர் அந்த தகுதியை வளர்த்தி கொள்ள வேணும். இப்போ சனி நீச்சம் அப்படின்னிங்கன்னா, அவர் தொழில் சார்ந்த தகுதியை உயர்த்தி கொள்ள வேணும், வேலைனா அதுக்குண்டான ஸ்கில்லை வளர்த்தி கொள்ளணும், புரியுதுங்களா? இதுதான், இது அமைப்பு மேச லக்னத்துக்கு. இதுதான் இனி இதுக்கு கோச்சாரத்துக்கு எப்படின்னு 12 லக்னம் சொல்லணும்னு சொல்கிறேன், ஏன்னா நேரங்கள் கருதி அதனால் வேகமாக சொல்ல வரேன். இப்போ இதே மாதிரி அமைப்பு தான் எல்லா லக்னத்துக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த அதிபதிகளும் வீட்டு அதிபதி தான் மாறும், வேறையெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள்.
யார் வேணாலும் இது பண்ணிக்கல, இது பெரிய ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை. அடுத்தது ரிஷப லக்னம், ப்ளூ இல்லையா? அடுத்தது ரிஷப லக்னத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன அமைப்பு இருந்ததுன்னா வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாம் இடம், பதினொன்றாம் இடம், சரிங்களா? இருக்கிறதுலையே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பன்னெண்டு லக்னங்களே பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்காரத்து தான் மிகவும் தனயோகத்துக்கு லக்னம் அப்படின்னு சொல்லுவேன். என்னை கேட்டிங்கன்னா ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு உண்டான அதிபதி வந்து புதன், பதினொன்றுக்கு உண்டான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு, கரெக்டுங்களா? இருக்குது. அதே புதன் உண்டார ஆதிபத்தி என்னங்க? அஞ்சு. குருவுக்கு எட்டு, சரிங்களா? ஏன் இது இந்த எட்டு இருக்குது இதை வச்சுட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு யாருக்கா தெரியுதா? ஆ எப்படிங்க இந்த லாட்ரி ரேஸு இதில் எல்லாம் பணத்தை கொட்டோ கொட்டோன்னு இருந்தேன்னா இந்த ரெண்டு கிரகச்சேர்க்கு இருக்கிற லக்னத்துக்காருக்கு மட்டும்தான் முடியும். மீதியெல்லாம் யார் என்னத்தை நகுத்தினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இந்த நகுத்தில் ஏன்னு கேளுங்க. ரெண்டு தனம், இது ஆசை, இது அதிர்ஷ்டம், இது திடீர் அதிர்ஷ்டம். ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இது சேர்ந்தால் தான் இந்த லாட்ரி யோகமெல்லாம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் லாட்ரி யோகம் இல்லை, மற்ற மாநிலத்தில் இருக்குது. அதான் சொல்கிறேன், இந்த அதிபதிகளின் திசை காலங்களில் போய் நீங்கள் லாட்ரி இல்லை யோகம் இருக்குது அப்படின்னீங்கன்னா போய் எடுத்து பாருங்கள். அவிகளுக்கு மட்டும்தான் லாட்ரி ஒழுகும். சும்மா எல்லோரும் போய் நம்ம அதை பண்ணிட்டு போகிறோம் இதை பண்ணணும்னா ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? இதுக்கு கிரக சேர்க்கை இருக்குது. இது அதிபதின்ட்டேன் குரு பாருங்க. எல்லோரும் சொல்லுவாங்க புதன் குரு புதன் வந்து பாதி பேர் பார்த்தீங்கன்னா பகை இதெல்லாம் வேலைக்கு இல்லை. எங்கே இருந்தாலும் சரி இந்த நாலு அமைப்பில் இருந்து இவி எல்லாம் முயற்சியும் இல்லை. லாட்ரியில் போகலாம் அப்படிங்கிற ஆளுகளை திடீர் அதிர்ஷ்டத்துக்கு இவி இதை இது பண்ணலாம், சரிங்களா? இந்த இடங்கள் சிறப்பு. இது இல்லாமல் அப்புறம் எங்கே வேணாலும் இருக்குது. இதே லக்னத்தில் இருக்கலாம். ஏன் லக்னத்தில் இருக்கலாம்? திக்பலம், புதனும் குருவும் திக்பலமாகுது, அதனால் லக்னத்தில் இருக்கலாம், சரிங்களா? இந்த இடங்களில் இருக்கிறது மிகவும் சிறப்பு, சரிங்களா? இதில் என்னென்னங்கன்னா இந்த அமைப்பு இருக்கணும். மீதி கிரகம் சேர்ந்தாலும் கூட ஓரளவுக்கு வந்துடும். இந்த ராகுக்கு எது உள்ளே போச்சு அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே ஆகாது, சரிங்களா? அதே மாதிரி குரு புதன் வந்து பரிவர்த்தனையில் இருக்கலாம், தனித்து. இதுதான் ரொம்ப முக்கியம். கிரக அமைப்பு இருக்குது, தனித்து இருக்கணும், புரியுதுங்களா? இல்லைன்னா ஒன்பதாம் பாக்கிய அதிபதிங்கிற கிரகத்து கூட சேரலாம். சேரும்போது இந்த அமைப்பு வந்துடும். இதுதான் ரிஷப லக்னத்துக்கு. அப்போனா பொருளாதாரங்களில் பணம் பெருகும் கூடிய லக்னங்களும் முதல் ஒரு லக்னத்தை சொல்லுங்கன்னா ரிஷப லக்னத்தில் சொல்லிடலாம். அதுக்கு இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இது எப்போ வருங்கிறது அடுத்து நான் பன்னெண்டு லக்னம் சொன்னதுக்கப்புறம் அப்படியே சொல்கிறேன், ஏன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ தான். அதுதான் சொல்லிட்டேன், ஏதோ ஒன்று இருந்தது. இப்போ நீங்கள் கேட்குறாரு வந்து மேச லக்னத்துக்கு சனி சுக்கரன் இருந்தால் வரும் அப்படிங்கிறீங்க, ஒன்று மட்டும் இருந்தது அப்படிங்கிற மாதிரிங்க. நான் தான் அந்த பாவம் சேர்ந்தால் போதும்ல, பதினொன்றாம் அதிபதி சனி, ரெண்டு லக்கம் வந்தால் பதினொன்று ப்ளஸ் ரெண்டில் அது அப்படி இருக்கலாங்களே தனித்து. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா அந்த அளவீடுகள் மாறுங்க. நான் வந்து பெருகிறதுக்கு உண்டானது தான், பணம் வராதுங்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சேர்க்கையில் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நீங்கள் கேட்குற கேள்விக்கு. இப்போ சனி சுக்கரன் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா நூறுரூவா வருது அப்படின்னீங்கன்னா, சரிங்களா? வெறும் சனி மட்டும் இருந்ததுன்னா ஐம்பது ரூபா வரும். அதுதான் சொல்லிட்டு பாருங்க, வெறும் சனி வச்சுட்டு எங்கே வேணாலும் நீங்கள் சுக்கரனை போட்டுக்குங்க, சரிங்களா? இங்கேயே ஓட்டுக்குங்களா உங்களுக்கு? ஏன் நீங்கள் அவ்வளோ சிரமப்படுறீங்க? அவ்வளோதான் வருங்கிறேன். நான் வந்து பெருகிறதுக்கு தான் வழி சொல்கிறேன், கரெக்டா? பணம் பெருகணும் அப்படின்னா அதிகம் நீங்கள் வரவனே எப்போ வந்துட்டு போயிட்டே இருக்கும். இப்படி இருக்கலாம், இல்லைன்னா சுக்கரன் இங்கேயும் கூட இருக்கலாம். தனி சனி எங்கே வேணாலும் போட்டுக்குங்களேன், போட்டுக்கு இங்கேயே போட்டுக்குங்களேன், இப்படிங்க கூட போட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு புரியும் இப்படி இருந்தாலும் வருமாங்கிற சந்தேகத்துக்காகத்தான் நீச்சத்திலே கொண்டு போய் போடுறேன். நம்மளுக்கு அந்த பாவம் தொடர்பாகணுங்க, இல்லை அப்படின்னா கிரகங்கள் தொடர்பாகணும்.
இல்லைன்னா நான் தான் சொல்கிறேன், அடுத்தது நட்சத்திரத்துலையும் கூட ஏறி நிற்கலாம், சனி இங்கே நிற்கலாம் பூரத்தில். இதில் எவ்வளோ கேட்டீங்கன்னா ஒரு 5 ரூபா கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த அளவீடு சொல்கிறேன்னா இப்படியுமே இருந்தால் வராதானா வரும், பெருகுதா அப்படிங்கிறதுக்கு நான் வரலை, ஆனால் இப்படி இருந்தாலும் வரும். சரிங்களா, இப்படிங்க கூட போ இது பண்ணலாம். வர வர இருங்க, பின்னாடி வர, இது பன்னெடுக்கு லைன் வந்து சொல்கிறேன், ஏன்னா டைம் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். சொல்கிறேங்க, அதையும் சொல்லிட்டு தான் முடிப்பேன். இது போர்டில் உங்களுக்கு என்னங்கிறது விளக்கத்தை கொடுத்துட்றேன் அமைப்பு, அப்புறம் நீங்கள் அதற்கெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறேன். சரிங்களா, இதுக்கு ரெண்டு பதினொன்று செவ்வாய். சரிங்களா, இதில் நீங்களே சொல்லுங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம், சும்மா சொல்லுங்கள். இதில் ரெண்டில் இருக்கலாம், இது இருக்கலாமா? செவ்வாய் நீச்சம் ஆகாதா? சொல்லுங்களேன். ஏன் அப்புறம் இங்கே இருக்கலாம், கண்டிப்பாக இங்கே இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம். இது யாருக்காவது தெரியுதா ஏன் இங்கே இருக்கலாம்னு சொல்கிறேன். செவ்வாய் நீச்சல் நானே சொல்கிறேன், ஏன் இருக்கலாம், நட்பு வீடு. ஓகே, இங்கே இருக்கலாங்க, ஒன்றும் தவறெல்லாம் இல்லை, இப்படி இருந்தால் வரும். சரிங்களா, மாறி இருந்தாலும் சரி, சந்திரன் இங்கேயுமே செவ்வாய் இங்கேயும் மாறி இருந்தாலும் வரும், இப்படி இருந்தால் வரும். சரிங்களா, என்னென்னா அளவீடு மாறிட்டே இருக்குது. ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீச்ச பங்கமாயிருங்க, சந்திரங்கோட நீச்ச கிரகங்கள் இருந்தால் பங்கமாயிரும், புரியுதுங்களா? அதாவது எட்டு போன லக்கணத்துக்கு எட்டையும் எடுத்துக்கலான்ட்டேன், அப்புறம் என்ன ஆறு எட்டையவே எடுத்துக்கிட்டோம்ல, ரிஷப லக்கணத்துக்கு எட்டையவே எடுத்துக்கிட்டோம்ல, அப்புறம் ஆறு எட்டோடவா ஆறு வரும், பணம் வரும், புரியுதுங்களா? சரிங்களா, இப்படி அமைப்பு இருக்கலாம், இல்லைன்னா இது எங்கே வேணாலும் சேர்ந்து இருக்கலாம். இந்த செவ்வாய் சந்திரன் எங்கே வேணாலும், ராகுகோடு இல்லாமல் இந்த 12 கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம், புரியுதுங்களா? அளவீடு தான் மாறுமா தவிர்த்து பணம் வராமல் போகவே போகாது. நீங்கள் எல்லாம் நினச்சிக்காதீங்க, ஆறில் இருக்குது, 12 இருக்குது, 8 இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எந்த பாவத்தில் வேணாலும் இருக்கலாம். இதில் அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே 4 இருந்தேன்னா திக்பலம், சந்திரன் திக்பலம். சரிங்களா, 10 போனோம்னா செவ்வாய் திக்பலம், இது மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா, அது நீங்கள் நட்பு இதெல்லாம் எதை வேணால் போட்டுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உயரும், புரியுதுங்களா? 6, 8, 12 இருந்தாலும் பணத்தை கொடுக்கும், அளவுகளை தான் மாறும், புரியுதுங்களா? வேற எல்லாம் ஒன்றும் இல்லை, அட இதில் எதுவும் சந்தேகம் இல்லை, இல்லை ஏன்னா நேரங்கள் இல்லாதங்க. சொல்லுங்க, எது அப்பம் கொடுக்கும், அப்பம் கொடுக்கும், அதெல்லாம் கொடுக்கும், சேர்க்கதாக கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேட்குறதே வச்சுறீங்க, ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் தான் இது தடை வரும், புரியுதுங்களா? அந்த இடத்துல தான் தடை வரும், நட்சத்திரத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏ சந்திரன் ராகு நட்சத்திரத்திலேயே பிறந்தவங்க இருக்கலாம்ல, சதை அப்புறம் அவைகளுக்கெல்லாம் யோகமே இல்லைன்னு சொல்லிட முடியாதுல, கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கக்கூடாது. நான் சொல்ல கிரக சேர்க்கை கூட, இப்போ செவ்வாய் சந்திரன் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கக்கூடாது. இதை கூட எது அப்படின்னு, இதுக்கு உன்னோட நட்பு கிரகங்கள் இருக்கலாம், ஆதிபத்தி இதில் இருக்குல்ல, இல்லை அப்படின்னிங்கன்னா பாக்கியாதிபதி இருக்கலாம், இருந்தால் சிறப்பு. ராகு கேதுங்கும் போது தடை பண்ணும் சில இடங்களில், அது அதே கொடுக்குறதும் இருக்குது, ஆனால் அது மற்ற கிரக அமைப்பையும் பார்த்துட்டு தான் சொல்லணும், இருந்தும் கொடுக்குறதெல்லாம் உண்டு, ஆனால் நல்வழியில் வருதா வேறு வழியில் வருமாங்கிறது அதை பார்க்கணும். சரிங்களா, இதுதான் சேராமல் இருக்கிறத முதல் தரங்கையா. சூரியன் சுக்கரன், இப்போ இதுக்கு எப்படி சொல்கிறதுங்க, சூரியன் சுக்கரன்ட்ட? ஓகேவா, இதுதான் கரெக்டு, சூரியன் சுக்கரன் இருக்கலாமா?
சொல்லுங்க, இருக்கலாமா? எப்படி இருக்கலாம்? அது இருந்து எதை மற்றதுக்கு இருக்கும்போது இதுக்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க? அப்படி இல்லை, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம். என்ன சொல்லுவீங்க? அப்புறம் இருக்கலாங்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை, அஸ்தங்கமாக இல்லாமல் சூரியன் சுக்கரன் இருக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இப்போ இங்கே ரெண்டாம் இடம்ட்டோம், சரிங்களா? பூரத்தில் சூரியன் இருக்கலாம் ஒன்றாம் பாதத்தில், உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் சுக்கரன் இருக்கலாம், சரியா? இப்படி தான் இருக்கணும், இந்த அமைப்பையும் பார்க்கணும், சும்மா மொட்டாங்கடையே பார்க்கக்கூடாது, சரிங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? சூரியன் சுக்கரன் எங்கே போய் ஒரு செயற்கைக்கு பலன் எடுக்கிறீங்க அப்படின்னா அஸ்தங்கம் இல்லாமல் பார்த்துட்டு வரணும். அது ஒவ்வொருத்தரும் அந்த இதில் சொல்லுவாங்க, நான் ஒரு ஆறு பாகைக்கு எடுத்துக்குவேன், அதாவது ரெண்டு பாதத்துக்குள்ளே இல்லாத அளவுக்கு இருந்ததுன்னா அஸ்தங்கத்துக்கு இது பண்ணிக்குவேன், அதுக்குள்ளே இருந்தால் அஸ்தங்கமாக நான் எடுத்துக்கிறது, நீங்கள் அது மாதிரி பார்த்துக்குங்க, சரிங்களா? இங்கே இருக்கலாம், அதே மாதிரி இங்கேயும் அப்படி இருக்கலாம், இங்கே அப்படி இருக்கலாம், அதே மாதிரி இருக்கலாம், சரிங்களா? இது தனித்தும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இப்போ சுக்கரன் இங்கே மட்டும் இருக்கலாம், சரியா? இந்த மாதிரி இருக்கலாம், அதே மாதிரி இங்கே கார்த்திகை நட்சத்திரத்திலே இருக்கலாம் சுக்கரன், சரிங்களா? அதனோட நட்சத்திரமும் இருக்குதா, அதனோட வீடாமல் இருக்குதா, புரிஞ்சுதா? இப்போ இங்கே வந்து சூரியன் வந்து பூரத்தில் மட்டும் கூட இருக்கலாம், இருந்தாலும் தன யோகம் பெருகும் இவியலுக்கு, மீதி எல்லாம் இருக்குன்னா குறைஞ்சிட்டே வரும்னு இருக்குங்க. இப்போ நான் இங்கே சொல்கிற உதாரணங்களுக்கு ஒரு 100% அப்படின்னீங்கன்னா மற்ற இடங்களில் மற்ற இது சேர்க்கை ஆகும்போது குறைவாயிட்டே போகுதுன்னு அர்த்தம், அதனால தான் மற்றதெல்லாம் நான் போடல, புரியுதுங்களா? நம்ம இன்றைக்கி தலைப்பு என்னென்னா பெருகிறதுக்கு என்ன வழிங்கிறதோட இருக்கிற கம்மியாகிறது என்ன வழின்னு நான் இன்றைக்கி எடுக்கலை, அதனால தான் சொல்கிறேன். இந்த அமைப்பில் இருந்தால் பெருகும், கண்டிப்பாக பெருகும். அதே மாதிரி சூரியன் சுக்கரனுங்கும் போது அஸ்தங்கம் நிலையில் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? அஸ்தங்கத்தில் இருக்கக்கூடாது. நான் இப்படியும் இருக்கலாம், சரிங்களா? இந்த அமைப்பில் இருக்கலாம், ஏன்னா இப்படி பார்த்து, சரிங்களா? 10 திக்பலம் ஆகுது, சரிங்களா? 4 சுக்கரன் திக்பலம் ஆகுது, எது நடக்குது? அப்படி வராதுங்கிறது, மாறி வராதுங்கிறது இருக்குது, சொல்கிறேன். நட்சத்திர டிஸ்டன்ஸுக்கு இப்படி அமையாது, சொல்கிறவங்களுக்கு தனியாக இருக்கிறதுனா இப்படி இருக்கலாம். சுக்கரன் சூரியன் இப்படி வராது, என்னங்க இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதில் எப்படி ஐயா வராது அப்படிங்கிறீங்கன்னா இங்கே பரணியில் உட்காரலாம், சரிங்களா? பரணியில் உட்கார், இங்கே வந்து உட்கார் இது பண்ணுறதுக்கு முடியாது, புரியுதுங்களா? இப்படி இவ்வளோ தூரத்துக்கு வராது, சொல்கிறேன் இந்த மாதிரி அமைப்பு. அதாவது இதை எடுத்துக்க வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு இது என்ன அப்படின்னீங்கன்னா பரிவர்த்தனை ஆகும்போது அப்படி வரும், புரியுதுங்களா? பரிவர்த்தனைங்கும் போது இப்படி தள்ளிட்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு அதை ஏன் அவ்வளோ தூரம் எப்படி போகுங்கிறது கொண்டு சொல்லிடுறேன். இப்போ இங்கே இருக்குது மகரன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே சனின்னு வச்சுக்கோங்க, இப்போ வரும், புரியுதா? இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? இப்போ என்னாகும், சுக்கரன் சனி பரிவர்த்தனை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை தான் எடுத்து பார்க்கணும், வச்சு உள்ள ஒன்றா சேர்ந்து இருக்கிற கணக்கு எடுத்தோம்னா மாறி போயிடும், அதுக்காகத்தான் அதை நான் அப்படி போட்டேன், வேற எல்லாம் ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஏதாவது சந்தேகம்னா அப்போ கேளுங்க, நான் சொல்லிகிட்டே போகிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் காலம் இல்லாதங்காட்டி கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்குது, நான் அடுத்த போட்டு வர நீங்களே சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், தப்பாக இருக்கிறத நான் சொல்கிறேன், எங்கெங்கே இருக்கல அப்படின்னு சொல்லுங்கள், சரிங்களா? இப்போ என்ன பார்த்துட்டோம், சிம்மம், எப்படி அதே மாதிரி இப்போ ஏன் பொலிட்டிக்கலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் பணத்தோடவே இருக்கிறானுங்க பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம், நல்லா சொல்கிறேன். ஏன் அத்தனை பண்ணுறான், அத்தனை பண்ணாலும் அவங்ககிட்ட பணம் மட்டும் இருக்குது, எப்படி இருக்குது? நம்மளாம் என்னென்னமோ குட்டிக்கணம் போட்டு பார்க்குறோம், ஒன்றும் வரல இல்லை அப்படின்னா அவனுக்கு போய் இப்படி நிற்கும் புதன், கண்டிப்பாக இங்கேயோ இங்கேயோ நிற்கும், இல்லைன்னா இங்கே நிற்கும், புரியுதுங்களா? அவ மாதிரி ஜாதகத்தையெல்லாம் வாங்கி பாருங்கள்,
இந்த மாதிரி நிற்கும், நிற்கிறங்காட்டி தான் அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன் பொலிட்டிக்கலில் என்னாரா இது பண்ண அப்படிங்கிறது அது மாதிரி. அப்புறம் அதே மாதிரி சொன்னார் ராகு கேது அப்படின்னு. ராகு கேது இல்லாமல், ராகு இல்லாமல் யாருமே அரசியல் பண்ண முடியாது, அரசியலில் மேலே உயரத்துக்கு வரவே முடியாது. என்னங்க ராகு என்ன பண்ணு அப்படின்னீங்கன்னா, ராகு நம்மளால் நெகட்டிவாகவே பார்த்துட்டோம். அவர் சொன்னார், நண்பர் சொன்னாருங்கக்கா சொல்கிறப்ப சிம்மன் காட்டி, இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும், ஆனால் அரசியலுக்கு மிகப்பெரிய இது உயரத்துக்கு போனது. ஏன் அரசியலில் நம்மளால் ஊழல் ஊழலுங்கிறோம், இந்த ராகு இருக்கிறங்காட்டி தான் ஊழலுங்கிறோம். இது இல்லாமல் அவன் மேலே போய் ஜெயிச்சுட்டு வர முடியாது. சும்மா ஒரு கீழே உள்ள வேணால் இருக்கலாம், இந்த அமைப்புன்னா அது பெரியதில்லை, ராகு தொடாமல் மேலேயே போக முடியாது. இப்படி அமைப்பு இருந்தால் தான் போகும். சூரியனா அரசியல், சனினா பொதுமக்கள், ராகுனா அதில் இருக்கிற சூட்சம். அவனுக்கு தான் தெரியும் எந்த வழியில் போய் எங்கே வரணும். திடீர்னு இந்த எல்கேஜி படம் மாதிரி கடச்சடச்சடச்சனே இவன் தான் போக முடியும். இது பத்தாம் பாவத்து கூட தொடர்பாயோ இல்லை இருந்தாலே போயிடுவாங்க. புரியுதுங்களா? ராகு வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யும், கட்டாயம் வேலை செய்யும். இதுதான் இந்த அரசியலாமே கிரக அமைப்பு இல்லாமல் உயரத்துக்கு யாருமே போக முடியாது, கட்டாயம் வேணும். குரு பார்க்குது இதெல்லாம்னா அதெல்லாம் கமுத்தி விட்டுரும். ஏன்னா இவனுக்கு தான் எல்லா வேலையும் தெரியும், அரசியல் பண்ண தெரியும். இது கூட குரு சேர்ந்துருக்குதுன்னா போவான், ஆனால் அதனால தான் ஆளை வெளியில் தாட்டி விட்டுருவானுங்க, பதவி வந்தேன்னு வெளியில் கிளம்புன்ட்டுருவானுங்க. இவங்ககிட்ட தான் போய் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவன் எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு அரசியல் ஜாதகம் யாராவது கிடைச்சதுன்னா பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதே மாதிரி பணம் எப்படி அவங்ககிட்ட புழங்குது எல்லா வழியிலும் கொண்டான்னா, இங்கே ரெண்டுக்கு எதுக்கு புதன் ஏறி நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் நல்லா அமைப்பில் இருக்கும். புரியுதுங்களா? இல்லைன்னா பாக்கியாதிபதியோட தொடர்பில் வந்து நின்றுரும். அதனால் அவனுக்கு அது கூடுதல் பணம் சேர்ந்து நின்றுக்கு. அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் பக்கத்தாலேயும் நம்ம போக முடியாது. புரியுதுங்களா? சிக்கிற காலத்துலேயுமே இந்த அமைப்புக்குள்ளே கோச்சாரங்களை மாதிரி அவன் தசாபத்தி மாறும்போது அவன் மாட்டிக்கிறது, வெளி உலகத்துக்கு வருது. ஆனால் அது வரைக்கும் இல்லைன்னா லாங் டைம் திசை போயிட்டு இருந்து நீங்கள் 20 வருஷம் 2 திசை 20 வருஷம் 18 எல்லாம் போச்சுன்னா அவன் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு வெளியில் என்ன வேணாலும் நம்ம வேணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் காரணம். ஏன்னா சிம்மன் காட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? புதன் இங்கே இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம், அடுத்தது மிதுனத்தில் சொந்த வீட்லேயே இருக்கலாம். ஏனுங்க? அதான் இருக்கலைங்க. அதே மாதிரி லக்னத்திலேயே இருக்கலாம். ரஜினிக்கு இருக்குது. ஆனால் இந்த அமைப்பில் இல்லை அவருக்கு. இல்லை இல்லை, அதான் சொல்கிறேன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி அமைப்பு இருக்கும்போது தான் அது இதாகும். சரிங்களா? அதான் புதனி கெடாமல் எங்கே நின்றுச்சுனாலும் சரிங்க, இந்த சிம்ம லக்னத்துக்கு பணம் கொட்டிடும். வேணா எல்லா ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள். அதான் சொல்கிறேன். அதான் ஐயா சுக்கரனை கலைத்துறை இந்த இதே இந்த அமைப்பில் எங்கே சூரியன் கூட சேர்ந்துருந்தால் உள்ளே இறங்கியிருப்பார். ஐயா அதை விட்டு வேறையில் காசு வரல அப்படின்னா இதான் காரணம். ஆமாம், அதை நம்ம வேண்டாம், போன அரசியலாட்ட ஆயிரும். அடுத்த போவோம். ஏனுங்க ஐயா, இல்லை அரசியல் பேசுகிறேன்ருவாங்க, நம்மளுக்கு அரசியல் தெரியாது. வேணா அரசியல் பண்ணலாம். அடுத்தது கண்ணி ரெண்டாம் இடம் எதுங்க? சரிங்களா? இதான் அமைப்பு. சரிங்களா? 2:11 இதுதான். இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், எங்கெங்கே இருக்கலாங்க? இங்கே இருக்கலாம். சரியா? ஏன் இங்கே இருக்கலாம்? அதான் முதல்ல சொன்னேனே, 4 திக்பலம், 2 கிரகமே திக்பலம். இந்த மாதிரி இருந்தனால போதும். சரிங்களா? இல்லைன்னா 2 சந்திரன் சுக்கரன் சேர்க்கையும் இருக்கலாம், இல்லை தனியாகவும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். சரிங்களா? இந்த அமைப்பில் இருந்ததுனால் போதும். பொதுவாக செவ்வாய் சூரியன் சேர்ந்தாலே ஒரு யோகம்னு சொல்லுவோம், அது உண்மைதான். ஏனுங்க, அதே மாதிரி 2 தனகிரகமே இந்த லக்னத்துக்கு சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, அங்கேயும் செவ்வாய் அஸ்தங்கள்லாம் பார்த்து இருந்தால் சிறப்பு. அது 10 இருந்துச்சுன்னா 2 திக்பலம், கரெக்டா?
திக்பலம். இதை குருவோ இல்லை சந்திரனோ இது எங்கேயாவது வேந்தனா இன்னும் சிறப்பாக போகும். சரிங்களா? இந்த வியாபாரம் பண்ணுறீங்க தொழிலதிபரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் தான் போவாங்க. பணம் எங்கே கொட்டுது அப்படின்னு மல்டி மில்லியனர் பல தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இப்படித்த இதில் தான் இருந்து தான் பணம் அவையும். அதில் போய் ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அது அடுத்தது. புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும் மாதிரி இதில் இருக்கலாம். சரிங்களா? அஸ்தங்கம் இல்லாமல் இருப்பது சிறப்பு. சரிங்களா? தனித்தும் இருக்கலாம் பரிவர்த்தனையிலும் இருக்கலாம். சரிங்களா? இதுதான் இந்த அமைப்பு இருக்கணும். அடுத்தது இதே தான் முதல் ரிஷப லக்னத்துக்கு பார்த்தோம். தெரியுங்களா என்ன பார்த்தோம்? புதன் குரு 2, 5, 8, 11 அதே கிரகம்தான். ரிஷபத்துக்கும் விருச்சகத்துக்கும் இங்கேருங்க இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இவளுக்கு தான் இந்த லாட்ரி ரேஸு இவ எல்லாம் முயற்சி பண்ணலான்னா இவன் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? மீதியால் 12 லக்னத்தில் 10 லக்னத்துக்காரர் பண்ணுற முயற்சி இவ ரெண்டு பேர் பண்ணாங்கன்னா இப்போ தான் நடக்கும். லாட்ரி அடித்தவனால வாங்கி பாருங்கள், ஜாதகம் வாங்கி பாருங்கள். ஏனுங்க 100 பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அதில் 60 பேர் இந்த லக்னத்துக்குள்ளே வந்துடுவாங்க. சரிங்களா? அப்படி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கே வேலை செய்யுது அப்படின்னு. சொல்கிறது ஈஸி, அது செயல்பு ஆகுதா இல்லைங்கிறது ப்ரூவ் பண்ணணும்ல. 60% ஒரு யோகங்கள் திடீர் யோகம் எதிர்பார்க்காத யோகம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவனால இருந்தனே இந்த லக்னத்தில் பிறந்த இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். குரு புதன் சேர்க்கையாக இருக்கும். அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா மீடியாவில் பார்க்குறீங்களுக்கு. இங்கே இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் யோசிக்கலாம். புதன் என்னங்க நீச்சு அப்படிங்கிறது அப்படியெல்லாம் பங்கமாகிக்கும். சரிங்களா? ஏன் அப்படிங்கிறதுக்கு அதுதான் இருக்குது. இந்த 4 அமைப்பு இருக்கிறது மிக முதல் தரமான யோகம். வேறு இடங்களில் இருக்கும்போது அந்த தரங்கள் குறைஞ்சிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சனி சுக்கரன் மேஸ்த்துக்கு எப்படி வந்தது அதே மாதிரி தான் சனி சுக்கரன். ஏன்னா பாவங்கள் மட்டும் மாறி வரும் நம்மளுக்கு. சரிங்களா? இது ரெண்டு வகை எப்படி இருந்தாலும் சரி ஒன்று என்ன சிறப்பாக இருக்கும். அதில் எல்லாம் எந்த ஒரு எதுவுமே கிடையாது. சரிங்களா? எப்படியும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். சரிங்களா? இங்கேயுமே அமைப்பில் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். இது பாதகம் அஷ்டமாதிபதி அப்படியெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. பணத்தை கொடுக்குறோன்னா கொடுக்க அதுக்கு உண்டான வேலையும் பண்ணும். புரியுதா? அதுதான் சொல்கிறேன். அதனால் போட்டு நீங்கள் குழப்பம் பணம் வருங்கிறது பெருகுங்கிறதுக்கு இந்த இடங்கள் இருந்தால் முதல் தரமாக பெருகும். மீதி எந்த பாகத்தில் இது இப்படி சேர்க்கையோ இதாக இருந்தனா அதனோட அளவீடுகள் குறையுமா தவிர்த்து பணம் கொடுக்காமல் போகாது, பெருகாமல் போகாது. சரியா? இதுதான் இது என்ன வேணும் இருக்கும். இந்த மாதிரி இருக்குதுன்னு வைங்க, இது ரெண்டு இப்படி சேர்க்கையிருந்தனா இந்த லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு கண்டிப்பாக பணம் கொடுக்கும். என்னங்க கொடுக்கும்? கொடுக்கலாம் அப்படின்னா கட்டாயம் கொடுக்கும். ஆனால் ஏதோ ஒரு விபத்தை கொண்டு வந்து விட்டுரும். அந்த விபத்து மூலியமாக நம்மளுக்கு பணம் வரும். அதனால் இந்த சேர்க்கை இருந்தால் பணம் வருமானீங்கன்னா பொதுவாக வரும். இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவேன். புரியுதா? நம்மளுக்கு கையவே காலையவே பிடுங்கிட்டு பணத்தை கொடுத்து என்ன பண்ணுறது? அதை அனுபவிக்கிறதுக்கு வேணுமில்ல. அதனால் வேண்டாம்ப, ஆனால் பணத்தை கொடுக்கும். இதுதான் உண்மை. இப்படிங்கூட இருக்கலாம், அனுசத்தில் செவ்வாய் இருக்கலாம்,
இப்படி இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவிட்டத்தில் சனி இருக்கலாம், இதுவும் கூட ஓரளவுக்கு பெரிய பாதிப்பில் கொடுக்காது சரிங்களா, அதே யோகத்தை கொடுக்கும். ஆனால் செயற்கை இருந்தது, எங்கே செயற்கை சனியரை செவ்வாய் இருந்தது அப்படின்னீங்கன்னா மற்ற கிரகத்தையும் பார்க்கணும், இல்லைன்னா கட்டாயம் ஒரு விபத்தையோ கஷ்டமோ, விபத்தை கொடுக்கலனாலும் சரி அதுக்கு உண்டான கஷ்டத்தை கொடுத்துரும், இல்லைனா பூர்வி சொத்து இல்லைனாலும் கையை வச்சிடும். என்னங்கய்யா எங்கேங்க? எங்கேங்கய்யா? அது ரெண்டு இப்படி இருந்தேன்னா அப்புறம் பரிவர்த்தனை இதுக்குங்கிறது இதை சொல்கிறீங்களே இப்படி இல்லை, இந்த நட்சத்திரத்தில் தனித்திருக்கலாம், செவ்வாய் வேறு எங்கே வேணாலும் இருந்து சனி இங்கே அவிட்டத்துலேயோ அனுசத்தில் வந்து ஏனுங்க செவ்வாய் இருக்கலாம், ரெண்டு பார்த்ததுனால இதுதான். ஆனால் செயற்கையோட பார்வை கொஞ்சம் இது, ஆனால் கட்டாயம் பாதிக்கும், தனியாக இருக்கலாம் சரிங்களா. மகர லக்னத்துக்கு இப்படி இருந்தால் பணம் வரும், ஆனால் இப்படி இல்லாமல் இருக்கிறத சிறப்பு அப்படின்னு சொல்ல வரேன், வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. குரு கும்பலக்னத்துக்கு ஏனுங்க அவ்வளோதான், இது குரு இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம் சரிங்களா, உச்சமாக இருக்கலான்னா உச்சமாக இருக்கலாம், வேலை முழுமை எதில் வேணாலும் வரலாம், எங்கே இருந்தாலும் சரி, 6, 8, 12 இல்லாமல் எந்த இடத்துல போய் குரு இருந்தாலும் சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் வேணுங்க. இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இந்த இடத்துலேருந்து கொடுக்குறதுக்கும் 6, 8, 12 கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் சரிங்களா. இவ்வளோதான் இதனோட இது. மறுபடியும் செவ்வாய் சனி மகரம் என்னங்க, மகரத்துக்கு எப்படி சொன்னோமோ அதே தான், இருந்தாலும் நான் அது போட்டுறேன், அதே விதி இதுக்கும் பொருந்தும் சரிங்களா, இதுக்கும் போகும். இங்கே நீச்சம் அப்படின்னாலும் பங்கமாகிக்கும், அதை பற்றி இல்லை. ஆனால் இப்படி செவ்வாய் சனி எங்கேயுமே சேர இருப்பது இருக்கும், ஆனால் சில இடங்கள்லாம் நல்லது. இதே செவ்வாய் சனி வந்து இருக்குது, நான் பணமெல்லாம் வருதுன்னு ஆளெல்லாம் இருக்குது, எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க, இதே அமைப்பு வேண்டான்னு சொல்கிறேன், ஆனால் இதே அமைப்பு இருக்குது எனக்கு பணம் வருது கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதும்பாங்க. குரு பார்வையோ இருக்கும் புரியுதுங்களா, குரு பார்வை இருக்கலாம், இல்லை 9வது அதிபதி பார்வை இருந்து சேர்க்கை இருந்தாலும் மாறும், அவிலுக்கு கொஞ்சம் மாறும். இப்படி இருந்து 1, 5, 9 ராகு இருந்தால் கட்டாயம் பாதிக்கும் சரிங்களா, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 1, 5 இதுக்குள்ளே செவ்வாய் சனிக்கு ராகு வந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் நான் சொல்கிறது பாதிக்கும், 99% பாதிச்சிடும். அதனால் இதை வேண்டாம், இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படிங்கிறது சொல்கிறேன், நான் எடுத்துக்கிறேன், ஆனால் பணம் வர்றது தான் உண்டு, கட்டாயம் உண்டு சரிங்களா. அதே மாதிரி இங்கே இருக்கலாம், இங்கேயே இருக்கலாம் சரிங்களா. ஓகே இப்போ இவ்வளோதாங்க, 12 லக்னத்துக்கு இதை என்ன ஷார்ட்டாக சொல்கிற அப்படின்னிங்கன்னா 2வது அதிபதி பார்க்கணும், ஏன்னா அவர் தான் பணத்துக்குன்னு சொல்லிட்டோம், 11 சொல்லலாம், நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் சரிங்களா அப்படிங்கிறது இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ வெளி இடத்துக்கு போகிறோம், இப்போ ஃபாரின் போகிறோம், அங்கே போய் நான் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்பாங்க, அதையும் இருக்குதில்ல அப்படி ஒரு அமைப்பு, இங்கே வேலை பார்ப்பாங்க, எதை வேலையை அங்கே எனக்கு கிடச்சிருக்குது, அங்கே போனால் நான் வருமானம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. 7, 11 அங்கே இருக்கணும், 2, 7, 11 இல்லைன்னா அங்கே இங்கே எப்படி இருக்கிறே அதே மாதிரி தான் அங்கே போனாலும் இருப்பேன்னு சொல்லலாம், கண்டிப்பாக அப்படி தான் இருப்பாங்க புரியுதுங்களா. லாட்ரி புதையிலெல்லாம் விட்டுருங்க, புதையிலெல்லாம் வேண்டாம், 2, 5, 8, 11 இது இதான் லாட்ரி அதிர்ஷ்டம், எனக்கு எதாவது கிடைக்குமா, கீழே கடந்து எடுக்கிறவன் விட்டுட்டு போனவன் அத்தனை பேரும் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த அமைப்பு சேர்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் வரும் சரி. இதெல்லாம் சொல்லிட்டு இதுதான் அமைப்பு, இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு இது எப்போ வரும்னு ஒன்று சொல்லணுமில்ல, இருக்குது குழந்தையிலேருந்து சாகர வரைக்கும் இருக்கும் இல்லையா, பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குதுயா, எனக்கு எப்போ வரும்னு சொல்லு அப்படிங்கிறது அடுத்த கேள்விக்கு வரும், அது கரெக்டு தான். இப்போ இந்த 2, 11 மேலே இதனோட சுபகிரகங்கள் குரு சுக்கரன் பயணிக்குது அப்படின்னா வரும், வளர்பிறை சந்திரன் இவிய கோச்சாரத்தில் வரும்போது ஒரு வரும் சரிங்களா. புரியுதா இந்த இடம், இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி அமைப்பு இருந்தால் வரும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டோம், அந்த கிரக சேர்க்கை மேலேயோ அதன் மேலேயோ அந்த பாவத்து மேலேயோ
குரு சுக்கரன் இயற்கை சுபருங்கிறது, குரு சுக்கரன் வளர்பிறை சந்திரன் புதன் அதையும் எடுத்துக்கலாம். இந்த கிரகங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா பணம் வரும், எவ்வளோ வரும், 50 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே இது தசாபுத்தி நடக்கும்போது அதே இடத்துக்கு வந்ததுன்னா 99% வரும், அப்போ தான் வரும். இது இருந்து இதுக்கப்புறந்தான் நம்ம இது இது சரி இப்படியெல்லாம் இருக்குது புரிஞ்சுது. தசாபுத்தியாக இருந்தால் ஃபுல்லாக வந்துடும், கோச்சாரங்கும் போது கம்மியாக வரும், கோச்சார தொடர்பு இல்லைன்னா வராது. எப்போ போல் வந்துட்டுருக்கு, வழக்கமான வேலைக்கு போனீங்கன்னா சம்பளம் மட்டும் வருது, செலவு மட்டும் ஆகுதுங்கிற கணக்கெல்லாம் வந்துடும். புரியுதுங்களா? இந்த அமைப்பு இருந்தது இதுதான் அமைப்பு. கோச்சாரங்களில் இதில் தொடர்பு இல்லைன்னு இல்லைன்னா இந்த 2ஆம் அதிபதி வந்து 11லேயோ 11ஆம் அதிபதியில் 2லேயோ பயணிக்கிற காலத்தில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் கட்டாயம் பாருங்கள். உங்களது எந்த இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 11ல் போகிறப்போ பாருங்கள், 11ஆம் அதிபதி 2க்கு வரும்போது பாருங்கள். இந்த 2 அதிபதி மேலே குரு சுக்கரன் சந்திரன் இவையெல்லாம் பயணிக்கும் போதெல்லாம் பாருங்கள், ஒரு நோட்டில் எடுத்து எழுதி வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு 2 தடவை எழுதினீங்கன்னா எப்பப்போ வருதா போதுங்கிறது தெரியும். தசாபுத்தியே நடந்தது அப்படின்னா தசாபுத்தி அந்தரம் எது நடந்தாலும் முழுமையாக கிடச்சிரும். இது இது நம்ப முக்கியம். சரி இப்படி அமைப்பெல்லாம் சொல்லிட்டு அப்படி சிலதெல்லாம் இப்படி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிரகத்தை வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்குதுன்னா இப்படி இருக்கும், சரிங்களா? இது உதாரணத்து ஜாதகம், இது நம்ப முக்கியம். இப்படி இருந்தேன்னு வைங்க, புதனத்தை சொன்னோம் அப்போ அதை எடுக்கக்கூடாது. இவ ரெண்டு பேர் தான் பேசும், குரு சுக்கரன் இணைவு தான் பணத்தை பெருத்த பணத்தை கொடுக்கும், சரிங்களா? இது என்ன புரியுதா? சுபகிரகங்கள் இல்லைங்க, 2ஆம் அதிபதி எடுத்தோம், 2 11 இருக்கிற கிரகத்தை எடுத்துடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சேர்க்கையில் எடுத்தோம்ல, இதுக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? அதான் என்ன சொல்லியிருக்கிற, 2 11 சேர்ந்தால் நம்மளுக்கு பணம் பெருகுன்ட்டோம். அவர் இல்லாமல் இங்கே ஒரு கிரகம் இங்கே ஒரு கிரகம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும், இவ ரெண்டு பேர் தான் அந்த பணத்தை கொடுக்க முடியும். புதனால் ஒரு 20% தான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? எது இருந்தாலும் அவி ரெண்டு பேர்த்தான் பார்க்கணும். நான் சொல்கிறது புரியுதா? அவி ரெண்டு பேர்த்தான் பார்க்கணும், அந்த புதனை பார்க்கக்கூடாது. புதன் ஒரு 20% தான் கொடுக்கும், இவ ரெண்டு பேர் தான் மீதி 80% கொடுப்பாங்க. புரியுதா? அப்படி மாறிக்கு இது 12 லக்னத்துக்கும் பொருந்தும். சில பேர் கேட்பாங்க, புதன் எனக்கு நல்லா இருக்குது, உச்சத்தில் இருக்கு, வேணாம், இங்கே ரெண்டு இப்படி நீக்கி இது எங்கேயாவது முறைச்சிட்டு நிற்கும். புரியுதா? இந்த அமைப்பையும் கூட பார்க்கணும், சரிங்களா? அதான் இது புரியுதுங்களா? அப்புறம் இதுக்கப்புறம் சரி இப்படியெல்லாம் இல்லை, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய வழி இருக்குது, நிறைய சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இது கிடையாது. என்ன என்னென்ன வழி இருக்குது பணத்தை பெருக்கிறதுக்கு, என்னென்ன வழிமுறையில் பண்ணிக்கலாம்? ஆ, வேலைக்கு போனால் தான் கிடைக்கும், நல்லா கேட்டுக்குங்க. அப்படித்தான் இந்த வேலைக்கு போகலாமாங்கிறதுக்கு ஒன்று சொல்கிறோம், பணம் வருது அப்படின்னு இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுங்கிறது பார்த்துட்டு நான் அதை சொன்னேன். பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வாட்டுக்கு வேலைக்கு பார்த்துட்டு இருங்க, நல்ல தசை இந்த தசை முடியிருக்குள்ள இந்த புத்தி முடியிருக்குள்ள வந்துடும். சரி என்ன பண்ணலான்னு கேட்டார். நான் என்னென்னா சரி கூட இந்த கனகதாரா சோஸ்திரம் கேத்துட்டுரு அப்படின்னு. சரிங்க அப்படின்னாரு. அவர் வேலைக்கு போகாமல் வீட்டில் படுத்துக்கிட்டு அதையவே கேட்டுருந்தார். அவங்க வீட்டுக்கு சொன்னாங்க, என்ன சொன்னீங்கன்னு தெரியல, அவர் கேட்டேன். அப்புறம் அவரை கூட்டிச்சோ, நீ வேலைக்கு போயிட்டு அதை கேட்கணும், சும்மா அதை கேட்டால் மட்டும் வராது. அது மாதிரி வேலையை நம்ம செய்கிற வேலையில் செஞ்சால் தான் வரும், உழைக்காமல் பணமே கிடையாதுங்க. இந்த அமைப்பு இருந்து உழைக்கல வீட்டில் படுத்திங்கன்னா இருக்கிறத அழிச்சிட்ருக்கிறீங்கன்னு அர்த்தம், அழிச்சிட்டு போகும். உழைக்கணும், நம்ம என்ன செய்கிறோமோ அந்த வேலையிலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் வேணால் மாறும். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த அமைப்பு இருந்து நிறைய பேர்த்துக்கு பணம் இல்லை, ஏன்னு கேளுங்க. அவை எதுவும் முயற்சியும் இல்லைன்னு சொன்னாலும் உண்டு. எனக்கு ஒன்றும் அது பெருசாக அப்படி லாட்ரி எடுத்து வரோன்னு இல்லை, வர்றது வந்துட்டுருக்குது, அதே போதும்னு சொன்னாலும் இருக்குது. இப்போ நான் தான் சொல்கிறேன், 2, 5, 8, 11 சேர்ந்தால் திடீர் அதிர்ஷ்டம்னு அப்படி அமைப்பு இருக்குது. அவரை கேட்டு எதாவது லாட்ரி விழுந்தது எதாவது இல்லைங்கிறார். ஏன் இப்போ நான் அமைப்பு இருக்குது வரும்னு சொல்லலாம், இல்லைன்னா எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்கிறார். அப்படிங்கிறால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவர் முயற்சி பண்ணலைனால் வராதுன்னு அர்த்தம், இதுதான் விதி, சரிங்களா? இந்த அமைப்பு, இந்த தசாபுத்திகள், கோச்சாரங்கள் தொடர்பு இல்லாமல் நீங்கள் இந்த சிம் கார்டு வாங்கிறது, என்ன இந்த மாந்திரிகம் பண்ணுறது, என்ன
இதெல்லாம் பண்ணுன்னா இப்போ எனக்கு பணம் வரும்னு உட்காந்து பார்த்துட்டெல்லாம் ஆகாயத்தை பார்த்துட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது இது மாதிரி ஏதோ ஒன்று போய்த்தா இப்போ உழுகுற ஆளுகளை இதில் தான் ஒழுகும். இந்த சாப்டருக்குள்ளே வந்து தான் பணத்தை அங்கே விட்டேன் இங்கே விட்டேன் அப்படின்னு. அப்புறம் இப்போ பொதுவாக என்ன தெரியுங்களா எல்லாம் பண்ணுறாங்க, இந்த கோடங்கிக்காரன், என்ன கிளி ஜோசியோ, இந்த மந்திரவாதி, பேய் ஓட்டுறோம், அத்தனை வேத்திக்கிட்டு காசு விட்டுருவாங்க. மொத்தத்தில் பின்னாடி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஜோசியர்கிட்ட ஏமாற்றிட்டு போயிட்டேன்பா, அவனால் ஜோசியத்துக்குள்ளே எங்கே வந்தாங்க. இப்படித்தான் வருது மக்கள்கிட்ட, புரியுதா? கோடாங்கிக்காரங்கிட்ட ஏமாற்றிடுவான் அவன், எவனோ பணத்தை ஏமாற்றிடுவான். மொத்தத்தில் என்னம்பாங்க தெரியுமா, வெளியில் ஜோசியர் ஏமாற்றிட்டம்பாங்க. ஆ ஜோசியரெல்லாம் இல்லை, அவன் எல்லாம் எப்படி வந்தேன். அப்புறம் நிபுணர் சிம் கார்டு நீங்கள் எத்தனை கோடிக்கு வாங்கினாலும் டவர் இல்லாத பக்கம் போய் ஒரு ரூபாய்க்கூட உங்களை அசைக்க முடியாது. உங்கள் ஜிபேக்குள்ளே கோடி ரூபா இருந்தாலும் சரி, டவர் இல்லாத பக்கம் நீங்கள் என்னென்னலாம் என் நம்பர் வச்சுருந்தீங்கனாலும் எதாவது மாற்ற முடியுமா எனக்கு, இல்லை நான் உங்களுக்கு அனுப்ப முடியுமா, அதெல்லாம் வேலை செய்யாது. சரி, இந்த சிம்மு வேலை செய்யுது அப்படின்னா 90ல் எத்தனை பேர் சிம் வச்சுருந்தாங்க, நீங்களும் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க. 1990ல் எத்தனை பேர்த்துக்கிட்டு சிம் இருந்தது, இல்லை அந்த நம்பர் வேலை செஞ்சதுங்கெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போல்லாம் எவனுமே கோடீஸ்வரர் இல்லையா, அப்போல்லாம் எவங்கிட்டையுமே கார் இல்லையா, அப்புறம் எப்படி இப்போ போட்டு வேலை செய்யுது? அப்படியெல்லாம் வேலை செய்யாது. யாரோ சொல்கிறாங்கிறதுக்கு போய் மொத்தமாக ஏமாந்துட்டு அங்கே 30,000-40,000ங்கிறத கொண்டு போய் ஒரு பவுனை வாங்கி போட்டுருங்க, கட்டாயி அது உங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கும், இல்லைன்னா அதுக்கு நாம்போ இருப்போம். ஆனால் ஒரு சிம்மு எனக்கு வந்து ஒரு வருஷம் கழித்து 500 கொடுத்ததுன்னு யாராவது சொல்லுங்கள், ஒரு ஆளும் சொல்ல முடியாது. 5,000 ரீசார்ஜ் தான் பண்ணியிருப்பீங்க, அதான் புரியுதா? அதனால் வந்து அப்படியெல்லாம் ஏமாந்துட்டு என்ன புரியுதா உங்களுக்கு? அதனால் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நம்பர் வேலை செய்யும் அப்படின்னா கட்டாயம் 100% நம்பர்கள் வேலை செய்யும். இப்போ நான் ஆதாரில் கொண்டு போய் இணைங்கிறான், சிம் எடுக்கும்போது ஆதாரம் இணைங்கிறாங்க, அப்புறம் ஆதார் நம்பர் வேலை செய்யாதா? வேலை செய்யணுமில்ல? லைசன்ஸ் நம்பர் வேலை செய்யணுமில்ல இல்லையா? நான் என்னங்கிறேன், எத்தனை கோடிக்கு எடுத்தாலும் டவர் இல்லாத பக்கம் அந்த சிம்மு வேலை செய்யுமா? இல்லை 1990 முன்னாடி யார் பணக்காரன்னு ஆகலையா, காரே வாங்கலையா? அப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னா இந்த 30,000-40,000 கிடையவே கிடையாது. நீங்கள் அப்படி ஏமாந்துட்டு மொத்தமாக போய் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் சொல்லாதீங்க. அது விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அதுலேயும் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் நினச்சிக்குவீங்க அந்த சிம்முனால் நம்மளுக்கு பணம் வந்ததுன்னு. இந்த அமைப்பு இல்லாமல் எந்த சிம்மு கொண்டு வந்தாலும் நடக்காது, புரியுதா? ஏன்னா இப்படியெல்லாம் போயிட்டுருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் இருந்தால் சொல்கிறேன், வெளியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குபேரர் சோப்புன்னு இருக்குது, போட்டிங்கன்னா பணம் வரும், எத்தனை பேர் நம்புறீங்க? மகாலட்சுமி ஷாம்புன்னு இருக்குது, போட்டு குளிச்சிங்கன்னா பணம் வரும், நம்புவீங்களா? திருப்பி கேட்குறீங்க, சிரிக்கிறீங்களா? இது என்ன சிறுபுள்ளத்தனமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? வடிவேல் மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு அப்படின்னு மொட்டாங்கடையே போய் உளுந்தரக்கூடாது, புரியுதா? சோப் போட்டால் என்ன ஆகும், அழுக்கு தான் போகும், பணத்தை எப்படி கொண்டு வந்து கொடுக்கும் இல்லையா? ஆனால் சுத்தமாக இருக்கிறங்காட்டி பணம் வரும், அது ஒன்று இருக்குது. அதான் சொல்கிறேன், அப்படிக்கு இருந்தேன்னா என்ன ஒன்று பின்னாடி இதையும் கொண்டு வந்து விட்ருவாங்க, மகாலட்சுமி சோப்பு, ஏன்னா சாரி குபேரர் சோப்பு, மகாலட்சுமி ஷாம்பு, என்னங்க சொரண பயிர்வு பெட்டி, அதைத்தான் சொல்கிறேன். இதெல்லாம் வச்சு வருமானம் வரவே வராது. இந்த அமைப்பு இல்லாமல் ஒன்று நகுத்தும் கூட முடியாது. நகுத்திட்டேன்னு சொன்னால் அவையெல்லாம் இது பண்ணுங்கள், அதான் இல்லைன்ட்டு அப்புறம் என்னத்தை போய் இருக்கிறதா வரும். உங்கள் வீட்டில் உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் தானே எடுத்து தருவீங்க, இல்லாமல் எப்படி தருவீங்க? அடுத்த இருந்தால் பிடிங்கி தருவீங்க, வராதுங்க. வருமானம் தான் உழைக்கணும் இந்த அமைப்புலன்னா, நல்லா ஓட இப்போ ஓடுறத விட 2 ஓடணும், அவ்வளோதான். வேறுங்க, இந்த அமைப்பு இல்லை அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ இந்த அமைப்பு இருந்து 1 ஓடுனீங்கன்னா, உழைச்சிங்கன்னா இந்த அமைப்புலன்னா 4 உழைக்கணும், அவ்வளோதான். உங்கள் பாயிண்ட்லேருந்தா தான் எனக்கு தருவீங்க, அவர் பாயிண்ட்லேருந்தா பிடிங்கி தருவீங்க இல்லையா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் அது. ஏன்னா வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, எனக்கு நேரம் இல்லாதனால முடிச்சுக்கிறோம். மனைவி சார், சுக்கரன் சனி பொருளாதாரத்துக்கு சிறப்புன்னு சொல்லியிருக்கிறேன், புரியுதா? மற்ற நான் தான் சொல்கிறேன், ஒரு என்னானே சொல்லிடுறேன், ஒன்று யோகத்தை கொடுத்தது அப்படின்னா அதுக்கு உண்டானது நம்மளுக்கு ஆப்போசிட் ஒன்றானு இருக்குது ராவுக்கு, இது மாதிரி புரியுதுங்களா? கட்டாயம் கொடுக்கும், அதில் எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா,
நம்ம எதையுமே வந்து இல்லாதத வந்து ஒன்று எடுத்து போல சாதிச்சிட முடியாது. எல்லாருமே எல்லாம் பண்ணிக்கிறேன்னு எல்லாருமே போய் மோடியாட்டு ஆயிடலாமே, ஏன் இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி உட்காந்துருக்குறோம், பெரிய இதுக்கு போய் யோசிச்சிடலாம்ல, சொல்லிக்கலாம் பண்ணிக்கலாம், முயற்சி பண்ணுறனால தப்பு இல்லை. நடக்குமான எதிர்பார்ப்பு இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் கம்மின்னு தான் சொல்கிறேன். மாய மந்திரத்திலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, தாந்திரிகத்தில் பண்ணுற அப்படிம்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பிரச்சனையே 100,000 தான் இருக்கும், அந்த மாதிரி சிறப்பாக பண்ணுற தாந்திரிகத்தால் பிடிக்கிறேன்னா 1,50,000 பீஸ் கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் 100,000 இப்போ இதே பண்ணிட்டு போயிடலாம். வேணால் நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு நான் பண்ணினேன் எனக்கு நடந்ததுன்னு போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க, வாங்கினேன் எனக்கு போகுதுன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் வாங்கிட்டு ரீசார்ஜ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் 4 சிம்மு வாங்கினா அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா இன்றைக்கு நிலமையில் 100,000 ரூபாய்க்கு 7,000 ரூபா வட்டி, அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு 70,000 சம்பாரிச்சு கொடுத்துரும். ஆனால் செல்ஃபோனுக்குள்ளே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று வருதான்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி நான் அதை தான் சொல்கிற பாருங்க, எதையுமே நடைமுறைக்கு ஒத்து வர்றது. இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னு சோப் போட்ட பணம் வரணும்னு ஒரு ஆள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே, வெறும் 50 ரூபா தான், 30 ரூபா தான், அது அத்தனை சொல்கிற, வெறும் 30 ரூபாய்க்கு போடுங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதா என் நம்புறீங்களே, சிரிக்கிறீங்களே எனக்கு பார்த்து இல்லையா, யோசிக்கிறீங்களே அப்படி எப்படி இப்போ வரும் இதெல்லாம். அதான் சொல்கிறேன், இந்த வடிவேல் சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு சிறுபுள்ளத்தனமாக இருக்குதுங்கிற மாதிரி இது போடுறோம் அப்படிங்கிறீங்களே இல்லையா. வளர்பறையாக இருப்பது சிறப்பு, தேய்பறைக்கும் வரும். சரி, இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா மணியன்ராஜ் ஐயா அவர்களுக்கும், தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலய நிர்வாகிகளுக்கும், இப்போது இந்த கருத்து என்ன தான் நம்மக்கிட்ட தகுதி திறமை எதாக இருந்தாலும் சரி, இதை கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னா உங்களை என்னை இணைச்ச ஒரு பாலமாக இருக்கிற முத்துப்பாண்டி அண்ணனுக்கும், இப்போ அந்த முக்கியமானதை யாராவது போய் குறிப்பிட்டு சொல்கிறாங்கிறப்போ க்ளோஸ்அப்பில் காட்டினேன் காட்டிக்கொண்டும், நான் மற்ற விஷயங்களும் போது லாங் ஷாட்டில் காட்டிக்கொண்டு இருக்க கதிர் அவர்களுக்கு, அவர் உதவியாளர் கதிர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது என்னன்னீங்கன்னா, சந்தேகம் கேளுங்க, ஃபோன் நம்பர் தரேன், கூப்பிட்டுக்கிட்டு குறைந்தது 5 பக்கத்துக்கு மிகாமல் பதில் சொல்லி வைக்கவும் அப்படின்னு யாரும் கேட்காதீங்க, புரியுதா? அப்படித்தான் கேட்குறேன். என்ன இந்த எப்படி இந்த 10th மார்க் வரும், 20 மார்க் கொஸ்டின், 5 பக்கத்துக்கு குறையில்லாமல் எழுதவும் அப்படிங்கிற மாதிரி, 5 பக்கத்துக்கு குறையில்லாமல் சொல்லவும், 1/2 மணி நேரத்துக்கு குறையில்லாமல் விளக்கவும்ங்கிற மாதிரி தான் சந்தேகம் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் கேட்க முடியாது, சொல்ல முடியாது. ஏதோ சின்ன சின்ன சந்தேகம் கேளுங்க, அந்த மாதிரி இருக்கிறத கட்டாயம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு கேட்குறீங்களோ இப்படி தான் கேட்குறாங்க, ஐயா சொல்லுங்கள், ஒன்றா சொல்லுங்க ஐயா, சொன்னால் சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது. எப்போ தான் அடா இது புரியாதையா, போய் பக்கத்தால் இருக்க ஜோசி இருக்கேன்னு கேட்க வைக்கற கூட மாட்டேங்கிறேன். சரி, நம்ம எடுக்கலைன்னா நீ கூட்ட எடுக்க மாட்டேங்கிறேன்னு கமெண்ட் போடுறேன். என்ன பண்ணுறது, இப்படி போனால் அப்படிங்கிறாங்க, அப்படி போனால் அப்படிங்கிறாங்க, அதுதான் சொல்கிறேன். பணம் என்பது எல்லாத்துக்கும் தேவை, அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், நல்லா கேட்டுங்க. ஜோசின்னு சொன்னால் இத்தனை நாள் வரைக்கும் விட்டுருங்க, நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு உளறிட்டு போயிருக்கிறேன். திருவள்ளுவர் அதிகாரமே பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பந்தான் வச்சுருக்கிறார், பொருள் இன்பம் அறம்னு வைக்கல. அப்படின்னா முதல் நம்ம நேர்மையாக சம்பாதிக்கணும், அப்போ இருந்தால் பொருள் போய் அடைய முடியும். பொருள் அடைஞ்சிட்டோம்னா அதை வச்சு சந்தோஷமாக போகலாம், அந்த சந்தோஷத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். ஆடக்கூடாது, டாம் டூம் ஆடாமல் இருந்தால் மோட்சத்துக்கு போகலாம். இதைத்தான் நம்ம வந்து ஜோதிடத்துலன்னு சொல்லுவோம், அறம் பொருள் இன்பம் மோட்சம் அப்படின்போம். புரியுதுங்களா? நீங்கள் ஜோசியம் போய் பலன்னா திருக்குறள் எடுத்து படிங்க, மேலே வந்துடலாம். சும்மா நீங்கள் அதை விட்டு அதை வாங்குற இதை வாங்குற மந்திரத்தில் ஏன்னா சோப்பு வாங்கி போட்டால் நான் பணக்காரன் ஆயிக்கிங்க, அது உங்கள் தனிப்பட்ட நம்பிக்கை. நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது, நானே சொல்கிறேன் பாருங்கள், வாங்கினீங்கன்னா இருக்கும், அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் சில மூலிகைகளுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இதை மாற்றக்கூடிய சக்தி உண்டு, அதில் உண்மை இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், அதை வழிபாட்டையும் நான் சொல்லிடுறேன், எனக்கு தெரிஞ்ச சின்ன வழிபாடு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண கஷ்டம் பொருளாதார கஷ்டம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு பணம் வேணும்னா கண்டிப்பாக தேவைதான். ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா ஒரு மஞ்சள் துணி இல்லைன்னா ஒரு பச்சை துணி, இதில் ஏதோ ஒரு கலரு சுத்தமான இதை எடுத்துக்கங்க, அது பட்டா இருந்தால் சிறப்பு. அதுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க, பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி அதை துளசி கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க அது கூட, சரிங்களா? வச்சுட்டு முடிச்சுக்க, அது கூட என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, உள்ள காயினு 1 ரூபா காயினை உள்ளே போட்டுக்குங்க, போட்டுட்டு மடித்து வச்சுக்குங்க, சரிங்களா? மடித்து வச்சுட்டு நீங்கள் அதை வழிபாட்டு பண்ணிக்கிட்டே வாங்க. அப்புறம் அதை எப்போ மாற்றுறது அப்படின்னா உள்ளே இருக்கிற நீங்கள் 1 மாதத்துக்கு 1 தடவையே எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு குபேரர் போற்றின்னு இருக்கும், நெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், இது இருக்கும்,
அதை வந்து பௌர்ணமி அன்னைக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ஏதோ சும்மா ஒரு பால் பாயாசமாக ஏதோ பண்ணணும், பண்ணுனா மட்டும் பார்த்தாது, அது யாரோ ஒருத்தருக்குனால கொடுக்கணும், அங்கே தான் முக்கியம். பண்ணுனா மட்டும் போதாது, அதை வச்சு நெய் வைத்தியமாக ஏதோ வச்சு ஒரு ஆளுக்குனால் கொடுங்க, ஒரு குழந்தைக்குனால் கொடுக்கலாம், கொடுங்க. சரி, இதெல்லாம் அமைப்பில் அண்ணன் கேட்டார் என்ன பண்ணணும் அப்படின்னாரு. பணம் இல்லை இந்த அமைப்பில், நான் என்ன போகணும், உழைப்போடு அதையும் வச்சுக்கோங்க, கொடுத்தீங்கன்னா பணம் வரும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. தானம் தர்மம் பண்ணீங்க, யாருமே வந்து இதனால் வரைக்கும் அழிஞ்சுதான் சரித்திரமே கிடையாது, வரலாறு கிடையாது. ஆட்டம் போட்டவன் வேணால் போயிருப்பான், வேறு வழியில் தான் பணம் இழந்திருக்கும். இன்னொருத்தருக்கு மனசார தானம் பண்ணி யார் சொத்தை இழந்தேன் பணத்தை இழந்தேன்னு சொல்ல முடியாது. கட்டாயம் கொடுத்தீங்கன்னா பெறலாம், அதுக்கு தான் கொடுக்கணுங்கிறது. அதை நான் மாமனுக்கு கொடுத்தேன் மச்சானுக்கு கொடுத்தேன் அப்படின்னாலும் சொல்லக்கூடாது, முன்பின் தெரியாதவங்களுக்கு, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, தானம் கொடுங்க. இந்த அமைப்பு எதாக இருந்தாலும் சரி கொடுத்துட்டே வாங்க, கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் அதே சம்பாரித்து கொடுத்துரும். தானம் தர்மத்துக்கு மிஞ்சுன்னு எந்தமே இல்லை. நீங்கள் தானம் தர்மம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கிரகம் உங்கள் கையை கட்டி நிற்கும், புரியுதுங்களா? அதை விட்டுட்டு கருணநாதனை ஆக்டிவேஷன் பண்ணுறேன், டிஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கடிகாரம் கிடையாது. போய் ஆக்டிவேஷன் பண்ணுறேன்னா கீ கொடுக்க தர்றோம், அதை இது பண்ணுறதுன்னா போய் செல்லை கழட்டிட்டு வந்தேன்னா நிறுத்திடலாங்கிறத இல்லை. கிரகம் தான் நம்மளை வேலை செய்ய வைக்குது, கிரகணத்தையெல்லாம் போய் நம்ம தள்ள முடியாது, புரியுதுங்களா? அதுதான். அதனால் அல்ல, நீங்கள் தான் உங்களோட பணம் நேரங்கிறது நீங்கள் தான் காத்து கரெக்டாக இருக்கணும். இப்போ எப்படி ஒரு பக்கம் போகிறீங்க துணி சரியில்லைன்னு இன்னொரு பக்கம் போகிறீங்களா, அது மாதிரி ஒரு ஜோசியர் சொல்லி தெரியலன்னு இன்னொரு ஜோசியர் போய் பாருங்கள். இது எதுக்குன்னா மக்களுக்கு தான் சொல்கிற, இது கேள்விகளாக அதிகமாக வரும். அப்படி சொல்கிற அமௌண்ட்டெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கே தலை சுற்றுது, அத்தனை காசு கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா? நீங்கள் பீஸ் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கிங்க. நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு ஜோசியம் பார்க்குறீங்கன்னா எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க, அது தப்பே கிடையாது. நான் அதை கொடுத்து இதை பண்ணிடுவேங்கிறத மட்டும் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னால் நம்மளுக்கு தான் முதல் வேலை செய்ய, ஒம்பது கிரகம் இல்லை எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? நீங்கள் உங்களோட கட்டணத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, அதில் எந்த இதை தயவுதாச்சனையும் பார்க்க வேண்டாம், கட்டாயம் பண்ணிக்கிங்க, புரியுதுங்களா? ரொம்ப நன்றி, அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேங்க. என் செல்ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7373411173 7373 4311 73. நன்றி, வணக்கம்.